ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு விஷுவல் ட்ரீட்ஸ். இன்றைக்கி நான் வந்து இந்த பாவக்காய் காரக்குழம்பு செஞ்சு காமிக்கிறேங்க. அதோடய செய்முறை தான் பார்க்க போகிறோம். இது வந்து பிளட் சுகர் அதிகமாக இருக்கு இல்லைங்கன்னா, அந்த லெவல் அதிகமாக இருக்கிறவங்க இது கொஞ்சம் அடிக்கடி சாப்பிட்லாங்க. வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்லாம். இதை நம்ம வந்து வறுவலாக செஞ்சு சாப்பிடுவோம். இன்றைக்கி நான் வந்து இந்த காரக்குழம்பு செஞ்சு காமிக்கிறேங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு சட்டி சூடு பண்ணியிருக்கேங்க. அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. வந்து காரக்குழம்புன்றதெல்லாம் நல்லெண்ணெய் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. அது லைட்டாக காஞ்சவுடனே இந்த வெங்காய வடகம்ங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். இதை போட்டு இதை நல்லா அந்த ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் அதை நல்லா பொரிச்சிக்கலாங்க. பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு, செவந்துடுச்சு. அதில் பூண்டு பல்லுங்க, 10 பூண்டு பல். நம்ம வந்து கொஞ்சமாக கருவேப்பிலைங்க அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுறேங்க. இதில் வந்து இந்த கருவேப்பிலை வந்து நல்லா பொரிஞ்சிடும். அது வரைக்கும் அதை நல்லா தொழுவி கொடுக்குறேன். அதுக்குள்ளே பூண்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கிடுங்க. அதில் வந்து வெங்காயங்க, ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று டைஸ் பண்ணியிருக்கேன். இது அந்த இந்த மாதிரி அரிஞ்சு போட்டால் அந்த குழம்பு நல்லாயிருக்குங்க. காரக்குழம்புக்கு இது நான் வந்து லென்த் வைஸில் கட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி டைஸ் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கு. கொஞ்சம் வதங்கிடுச்சுங்க. அதிலே தக்காளி போட்டோம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அளவில் வந்து 100 கிராம் கூட இருக்கலாங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து 200 கிராம் அளவு பாவக்காங்க. அது ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து நீல வாட்டத்தில் கூட கட் பண்ணிக்கலாங்க. இதையும் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டேன். அப்புறம் வந்து கொஞ்சமாக உப்பு போடுறேங்க, கல்லுப்பு. அதுக்கப்புறம் இது மஞ்சள் பொடி தேவையான அளவு. அதுக்கப்புறம் சாம்பார் பொடிங்க, நான் வந்து ஒரு 2.5 டீஸ்பூன் அளவு போடுறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதிகமாகவும் குறைவாகவும் போட்டுக்கலாங்க. இதை போட்டு அப்படியே நல்லா வதக்கி கொடுக்குறேங்க. அதை இது வந்து அந்த எண்ணெயிலே அப்படியே நல்லா கொஞ்சம் நல்லா சூடேறிட்டு அந்த பச்சை வாசனை போயிடுங்க. அது பாருங்கள், நல்லா அப்படியே கலந்துருச்சு காயோட. உடனடியாக கொஞ்சம் சுடு தண்ணி அப்படியே ஊற்றிக்கிறேங்க. ஒரு 500 ml அளவுக்கு ஊற்றலாங்க. நல்லா குழம்பு கொதிச்சு காய் வேகணும். அதனால் ஒரு 500 ml தண்ணி சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. பாருங்கள், சுடு தண்ணி ஊற்றினோடனே நம்ம அப்படியே உடனே இது கொதிக்க ஆரம்பிச்சிடும். குழம்பு ஒரு தட்டு போட்டு மூடி கொஞ்சம் வேக வச்சிடலாங்க. இது 3லேருந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடுங்க பாவக்காய். இது பாருங்கள், நல்லா குத்தி பார்த்துக்கலாம். சாஃப்டாக இது நல்லா இறங்குதுங்க டூத் பிக்கு. அதில் இப்போ கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இதுவும் புளிப்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கலாங்க. போட்டு இது நல்லா கலந்து விடலாம். புளி சேர்த்தப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லைங்க. சும்மா ஒரு கொதி வந்தால் போதும். இது நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துலேயே கொதி வந்துடுங்க. நல்லா ஒரு கொதி வந்தோடனே அதுக்கப்புறம் இதை அப்படியே இறக்கி வந்து வேறு இடத்துல மாற்றிக்கலாங்க. இது வந்து ஃபஸ்ட்டே நான் வந்து தாளிச்சிட்டேன் இல்லைங்களா, வடவும் போட்டு. அதனால் இந்த மாதிரி செஞ்சுக்கிறேங்க. இல்லைனா அப்படியே வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு நம்ம அந்த ரெசிபி ஆரம்பித்தோம்னா அதுக்கப்புறம் முடிக்கும் போது இந்த வெங்காய வடகத்தை நல்லெண்ணெயில் போட்டு தாளித்து இதில் கொட்டிக்கலாங்க. இதனால தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. இது வந்து ஒயிட் ரைஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அதுக்கப்புறம் மறுநாள் இருந்தால் இட்லிக்கோ ஆப்பத்துக்கோ கூட தொட்டுக்கலாம். இதை மிஸ் பண்ணாத நீங்கள் அவசியம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. உங்களோட கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேங்க. தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.